வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் அறிஞர்களில் ஒருவரான கம்பரை பற்றி பார்க்கலாம். கம்பர் ஒரு சிறந்த தமிழ் கவிஞர் மற்றும் நூலாசிரியர். இவர் இயற்றிய கம்ப ராமாயணம் நூலானது மிகவும் புகழ்பெற்றது, இவரின் தனிப்பெரும் சிறப்பாகும். கம்ப ராமாயணத்தினை படித்த பலரும் கம்பரின் கவித்திறனை பாராட்டியுள்ளார்கள். கல்வியில் பெரியோன் கம்பருக்கு கம்பன், கவி சக்கரவர்த்தி போன்ற பட்டங்களை சூட்டியுள்ளனர். கவித்திறனால் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்ற முதுமொழி தமிழில் உள்ளது மிகவும் சிறப்புக்குரியது. தமிழ் இலக்கியத்தில் கம்ப ராமாயணமே மிகப்பெரிய இதிகாசமாக கருதப்படுகிறது. இன்று கம்பர் குலம் என்று அழைக்கப்படும் உவச்சர்கள் குலத்தில் பிறந்தமையால் பெற்ற பெயர் என்றும் கூறுவர். காளி கோயிலில் பூசை செய்யும் மரபினர் என்று உவச்சர்கள் அழைக்கப்படுகிறார்கள். கம்பர் குழந்தையாக காளி கோயில் கம்பத்தின் அருகே கிடந்தமையால் இப்பெயர் பெற்றார் என்றும், கம்பம் கொல்லையை காத்து வந்தமையால் கம்பர் என்று அழைக்கப்பட்டார் என்று கூறுவர். காஞ்சிபுரத்தில் உள்ள இறைவனாகிய ஏகம்பன் தேவார பதிகங்களில் கம்பன் என்றே சுட்டப்படுகிறான். அதனால் அப்பெயர் இவருக்கும் இடப்பட்டது என்றும் கூறுவர். கம்பர் கிபி 12 நூற்றாண்டில் நாகப்பட்டினம் மாவட்டம் தேரழுந்தூர் எனும் ஊரில் பிறந்தவர். கம்பருடைய தந்தை பெயர் ஆதித்தன். கம்பருடைய ராமாயணத்தில் சீவக சிந்தாமணியின் தாக்கம் இருப்பதால் கம்பர் திருத்தக்க தேவரின் காலத்திற்கு பிந்தையவர் என்றும், ஓரங்கள் நாட்டில் அவர் தங்கியிருந்த காலத்தில் அங்கு பிரதாபருத்திரன் என்ற மன்னன் ஆண்டு வந்ததையும் கண்டறிந்துள்ளனர். இவரின் நூல்கள் கம்ப ராமாயணம், ஏர் 70, சிலை 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, மும்மணி கோவை. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் எனும் பழமொழி அவரது கவித்திறத்தை உணர்த்தும் ஒன்று. கம்பர் கவி சக்கரவர்த்தி என்றும் புகழப்படுகிறார். கம்பர் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் என தன்னுடைய சுயசரிதையில் மகாகவி பாரதியார் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தன்னுடைய பாடலில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றும் பாடியுள்ளார். புவியில் மக்கள் அமுதம் அருந்த வைத்த கம்பர் கவியே கவி என்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவரை சிறப்பித்துள்ளார். தமிழ் மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவி சிறப்பே என்று நாமக்கல் கவிஞர் இவரை சிறப்பித்துள்ளார். பல பட்டடை சொக்கநாத புலவர் இவரை விருத்தம் எனும் ஒன்பா பாடுவதில் மிக சிறந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார். வெண்பாவில் புகழேந்தி பரணிக்கோர் ஜெயங்கொண்டான், விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்றும் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவரை சிறப்பித்துள்ளார்.